வணக்கம். பொதுக்காலத்தின் 14 வாரம், ஜூலை மாதம் 6 தேதி, புதன்கிழமை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று புனித மரிய கொரட்டி கன்னி மறைசாட்சி நினைவு நாளை திருச்சபை கொண்டாடுகிறது. யார் இந்த மரிய கொரட்டி? இத்தாலி தேசத்தில் விவசாயம் செய்து வந்த ஒருவரின் 5 குழந்தைகளில் ஒருவரானவர்தான் இந்த மரிய கொரட்டி. அவர் 1890 ஆண்டில் பிறந்தார். வீட்டில் வேலை, காட்டில் வேலை, நிலத்தில் வேலை, அதனால் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறதுக்கு வழி இல்லை, எழுத படிக்க தெரியாது. ஆனால் மன உறுதியோடு பெற்றோர்களுக்கு உதவி செய்யணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், இறைவன் மீது நம்பிக்கை வைக்கணும், அதனால் புதுநன்மை வாங்கிறது கூட அவளால் படிக்க முடியல. பிறகு ஒரு நாள் எல்லாரும் வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவ வீட்டிலே தங்கி இருக்கிறாள். அவங்களோட நல்லா பழகுகின்ற ஒரு சகோதரனை போல இருக்கக்கூடிய பையன், 19 வயசு பக்கத்து வீட்டு பையன் அலெக்சாண்டர், இவங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் காம இச்சையோடு மரிய கொரட்டியை அணுகுகிறார். மரிய கொரட்டி இதற்கு இணங்க மறுக்கிறார். ஆகையினால அவளை கழுத்தை பிடிச்சி பலவந்தப்படுத்தி என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுனே தெரியாமல் அந்த அலெக்சாண்டர் மரிய கொரட்டியை பல முறை கத்தியால் குத்தி சாவின் விளிம்பில் அவரை தள்ளிவிடுகிறார். மரிய கொரட்டி மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டு சாவதற்கு முன்னதாக தன்னை பலாத்காரம் செய்த, பாலியல் பலாத்காரம் செய்த அந்த அலெக்சாண்டரை மன்னித்து விட்டதாக கூறி கடைசியாக நற்கருணையை வாங்கி அமைதியாக மரிக்கிறார். ஆக தன்னை பாலியல் பலாத்காரம் காம இச்சைக்கு அழைத்த அந்த அலெக்சாண்டரை மன்னித்த விழா இன்று. ஆக இந்த ஒண்ணுமே தெரியாத விவசாய பெண், படிக்காத விவசாய பெண், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு தன்னுடைய கற்பை இழந்து விடாமல் கடைசி வரை போராடி இரத்தம் சிந்தி இயேசுவுக்கு சாட்சியாக, தூய்மைக்கு சாட்சியாக, லீலி மலராக மறித்த எத்தனையோ கற்பு கரசிகளில் இவளும் ஒருவள். ஆகையினால 11 வயசிலேயே தன்னுடைய கற்பை காப்பாற்றி கொள்ள வேண்டும், உயிரை கொடுத்தும் காப்பாற்றி கொள்ள வேண்டும், அதை இழந்து விடக்கூடாது என்று உறுதியாக இருந்தவர்களில் இந்த மரிய குரட்சியும் ஒருவர். ஆகையினால இன்னைக்கு இது என்னுடைய உடல், என்னுடைய உணர்வு, நான் என் உடலை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இந்த டிவியில் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. ஆகையினால் இப்படிப்பட்ட கலாச்சாரத்திற்கு எதிராக இந்த உடல் இயேசு எனக்கு கொடுத்த ஒரு கொடை, இதை அவருக்கே கொடுக்க வேண்டும் என்ற உறுதியோடு நம்முடைய வாழ்க்கையை ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க கற்றுக் கொடுக்கிற ஒரு புனிதர்,
1981 திருத்தந்த இரண்டாம் யோவான் பவுல் தன்னை துப்பாக்கியால் சுட்ட இளைஞனை சிறையில் சென்று சந்தித்து அவனுக்கு மன்னிப்பு வழங்கியது போல, அப்பொழுதே இந்த மரிய குறட்சி தன்னை கொன்று கற்பை சூறையாட வந்த அலெக்சாண்டரை மன்னித்த ஒரு மாபெரும் புனிதையின் விழா. ஆகையினால் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்காக இந்த கற்புக்கரசி புனித மரிய குறட்சியிடம் வேண்டுங்கள், பாதுகாப்பு கிடைக்கணும். இந்த பலாப்போன உலகத்தில் இந்த பிள்ளைகளெல்லாம் பாதுகாப்பாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி 12 சீடர்களை பற்றி கூறுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை, அந்த இறையாட்சி பணியை, பேய்களை விரட்டும் பணியை, நோய்களை குணமாக்கும் பணியை தானே செய்துவிட முடியாது என்று அவர் 12 திருத்தூதர்களை நியமிக்கிறார். திருத்தூதர்கள் என்றால் அனுப்பப்படுகிறவர்கள் என்று அர்த்தம். அந்த திருத்தூதர்கள் என்றால் ஒரு கடவுளுடைய செய்தியை கொண்டு செல்கிறவர்கள் என்று அர்த்தம். சீடர்கள் என்றால் அழைக்கப்பட்டு அருகில் இருப்பவர்கள், கற்றுக்கொள்பவர்கள் என்று அர்த்தம். அந்த கற்றுக்கொண்டு, அழைக்கப்பட்டு அருகிலிருந்து கற்றுக்கொண்டு கடைசியாக அனுப்பப்படுகிறவர்கள் தான் இந்த திருத்தூதர்கள். அனுப்பப்படுகிறவர்கள் பணிக்காக. என்ன பணிக்காக? தீய ஆவிகளை ஓட்டவும், நோய்களை குணமாக்கவும், அந்த இறையாட்சியை பற்றி சொல்லவும் அனுப்பப்பட்டவர்கள் தான் இந்த 12 திருத்தூதர்கள். முதலாவது பேதுரு என்னும் சீமோன். அவர் ஒண்ணுமே படிக்காதவர், மீன் பிடிக்கிறவர். ஆனா இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்விக்கு நான் யார் என்று உடனே பதில் சொல்கிறார், நீர் மெசியா, கடவுளுடைய மகன் என்று. அதே பேதுரு இயேசுவை பாதுகாக்க வன்முறையிலும் ஈடுபட வாளை உருகுகிறார். அதே பேதுரு பலவீனமாக, இவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று சபிக்கவும் ஆணையிடும். அப்படிப்பட்ட பேதுருவை தேர்ந்தெடுத்து அவருக்கு சாவியை கொடுத்து, நீ எதை திறப்பாயோ அது திறக்கப்படும், எதை பூட்டுவாயோ அதை பூட்டப்படும் என்று திருச்சபையையே அவர் தலையில் கட்டிய அந்த பேதுரு. அந்த பேதுரு தன்னுடைய பலத்தாலும் பலவீனத்தாலும் இயேசுவுக்கு பணி செய்து தன்னையே இயேசுவை போல் மறிக்க அந்த ரோமாபுரியில் தலைகீழாக சிலுவையில் தொங்கியவர் பேதுரு என்னும் சீமோன். மீன் பிடிக்கிறவருக்கு பாருங்க எவ்வளவு அற்பம். அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா. அந்திரேயாவும் அவருடைய சகோதரர் பேதுருவை போல எக்ஸ் வடிவில், இன்டு வடிவில் உள்ள சிலுவையில் காலையும் கையையும் கெட்டி 2-3 நாள், ரொம்ப நாள் தொங்கி சாவார் அப்படின்னு பார்த்தா 2-3 நாள் அதில் தொங்குறாரு. அப்படி தொங்கிக்கிட்டே பிரசங்கம் வைக்கிறார். அப்படிப்பட்டவர் தான் இந்த அந்திரேயா. செபதேயின் மகன் யாக்கோப்பு, அவருடைய சகோதரர் யோவான். இவங்க ரெண்டு பேருமே ஒன்று போல வருவாங்க. ஆண்டவரே, இவனுடைய வலதுபுறம் உட்காரணும், ரெண்டாவது இடதுபுறம் உட்காரணும் அப்படின்னு. பிறகு சமாரியாவுக்குள்ளே நுழையும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற செய்தியை கேட்டவுடனே ஆண்டவரே இவர்கள் மீது தீயை வர வைத்து கொளுத்திடுவோம் அப்படிங்கிறார். இப்படிப்பட்ட இந்த சகோதரர்கள் பதவி வலதுபுறம் இடதுபுறம், அது அவர்களுக்கு இருந்த வெறியோ அங்கே தாய் தகப்பனுக்கு இருந்த வெறியோ தெரியல, அப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதில் யோவான், யாக்கோப்பு, பேதுரு, இந்த மூன்றுவரும் இயேசுவினுடைய அருகிலே இருக்கக்கூடியவர்கள்.
இயேசு அந்த 12 வயது பிள்ளையை எழுப்ப போகின்ற பொழுது அருகில் இருந்தவர்கள், மறு உருவான அந்த சமயத்தில் அருகில் இருந்தவர்கள், கெஸ்தமனி தோட்டத்திலும் அருகில் இருந்தவர்கள், இந்த அருகில் இருந்தவர்கள், யோவான் மரியாளை ஏற்றுக்கொண்டவர், யோவான் நற்செய்தியாளர், யோவான் கடிதங்கள் 3 எழுதியிருக்கிறார், யோவான் திருவெளிப்பாடு, அவர் ஒருத்தர் தான் ரொம்ப நாளைக்கு வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க, சிறைப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க, முதுமை ஏது ஆக அவர். பிறகு இந்த யாக்கோப்பு அங்கேயே பணி செஞ்சார், அவருடைய தலை வெட்டப்பட்டு இறக்கிறார் இயேசுவுக்காக. பிலிப்பை பற்றி கொஞ்சம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே எங்களுக்கு தந்தையை காட்டும் என்று சொன்னவர், என்னை காண்பவன் தந்தையை காண்பான். அப்போஸ்தலர் பணியில் கொஞ்சம் வராரு இந்த பிலிப்பு, அந்த எத்தியோப்பியா அன்னகனைக்கு திருமுழுக்கு கொடுப்பதற்காகவும், அவர் பேர் என்ன, வேறு ஏசையாவினுடைய புத்தகத்தை விளக்கி சொல்வதற்காகவும். பர்த்தலேமியும் வந்து நத்தானியல் பர்த்தலேமியு எல்லாம் ஒன்றுன்றாங்க, அதனால் இந்த பர்த்தலேமியு இந்திய தேசத்தில் ஒரு பகுதியான கல்யாண் பக்கத்தில் வந்து நற்செய்தி அறிவித்தார். இவரும் ஒரு கொடூரமான ஒரு சாவுக்கு. தோமா, அவரை பற்றி எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்முடைய இந்திய திருத்தூதர், இயேசுக்காக அவரோடு சாவோம் அப்படின்னு சொன்னவர், அவருடைய உயிர்ப்பில் தனிப்பட்ட அனுபவம் வேண்டும் என்று கேட்டவர், அவரை என் ஆண்டவரே என் கடவுளே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவர், இந்திய தேசத்திற்கு வந்து இயேசுவை அறிக்கையிட்டு ஈட்டியால் குத்தப்பட்டு இறந்து அந்த மயிலாப்பூர் அடக்கம் செய்யப்பட்டவர். வரி தண்டுபவராகிய மத்தை, இவர் லேவி, இவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இயேசுவை பற்றி. ஆனால் இவரை பற்றி அந்த ரோமையர்களுக்கு வரி வசூலிக்கக்கூடிய ஒரு பாவச் செயலை செய்தார், அப்படிப்பட்டவரையும் இயேசு அழைத்திருக்கிறார். பிறகு அல்பேயுன் மகன் யாக்கோப்பு, இந்த யாக்கோப்பு ததேயு, பிற தீவிரவாதிகளாக இருந்த சீமோன், இவங்களை பற்றி ஒரு செய்தியும் சொல்லப்படவில்லை இந்த திருத்தூதர்களில், பட்டியலில் மட்டும் இவர்களுடைய பெயர் இருக்கிறது. ஆனால் பாரம்பரியத்தின்படி எல்லா திருத்தூதர்களைப் போல இவர்களும் உயிரை கொடுத்து இயேசுவுக்காக நச்சி. பிறகு இயேசு காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து, இந்த இயேசு காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தும் அந்த இயேசுவை மறுதளித்த பேதுருவை பற்றிதான் நற்செய்தியில், ஒத்தமைந்த நற்செய்தியிலும் சரி யோவான் நற்செய்தியிலும் சரி சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் யூதாசு இயேசுடைய பணப்பொறுப்பாளராகவும் அவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடியவராகவும் இருந்தார், அதிலிருந்து அவரும் கொஞ்சம் எடுத்துக்கிடுவார் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காசுக்கு ஆசைப்பட்டு 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு மனம் மாறி அந்த 30 வெள்ளி காசை கொண்டு போய் எரிந்து விட்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 30 வெள்ளி காசுக்கு ஒரு நிலத்தை வாங்கினான், அதில் அவர் அப்படியே உடல் வெடித்து செத்தான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு ஒன்றும் முடியலைன்னு தூக்கு போட்டு செத்துட்டான். இப்படி நிறைய நிகழ்ச்சி யூதாஸை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால பலவீனர்களையும் பலவான்களையும் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களாக தேர்ந்தெடுத்து இந்த உலகம் அனைத்தையும் அசைத்தவர், தீய ஆவிகளை ஓட்டவும் நோய்களை குணமாக்கவும் அனுப்பப்பட்ட இந்த திருத்தூதர்கள். இன்னொருத்தர் வந்தார், அவர் தன்னை அப்போஸ்தலராக்கி கொண்டார், அவர்தான் பவுலடிகளார், அந்த சவுல் பவுலான கதை.
அவரும் கொடூரமான ஒரு சூழ்நிலையில் இருந்து இயேசுவுக்காக ரோமாபுரியில் தலை வெட்டுண்டு ரத்தம் சிந்த சாட்சியாக மறித்த இன்னொரு அப்போஸ்தலர். பிறகு யூதாசு இறந்த பிறகு அவருடைய இடத்தை அடைக்க இன்னொரு சீடர் அப்போஸ்தலரை தேர்ந்தெடுக்கிறாங்க, மத்தையாஸ் சீட்டு போட்டு. ஆகையினால் இப்படி 12, 13, 14 வரைக்கும் அப்போஸ்தலர்கள் என்ற பெயரை வைத்து இயேசுவுக்காக உயிரை கொடுத்தவர்கள். இப்போ 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம். ஆண்டவர் வந்து இஸ்ராயலை மக்கள் மட்டும் அழைக்க வந்தார் அப்படிங்கிற ஒரு ஒரு குறுகிய பார்வையில் போய்கிட்டு இருக்கார். பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமேரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள் என்று சொல்லி விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று பறைசம். ஆக இஸ்ராயல் மக்கள் அந்த 12 பேரும் அந்த 12 கோத்திரங்களாகிய இஸ்ராயலுக்கு அடையாளமானவர்கள். இவர்கள் புதிய இஸ்ராயலை உருவாக்க அனுப்பப்பட்டவர்கள். இந்த புதிய இஸ்ராயலை அனுப்பப்பட்ட இவர்கள் பிறகு இயேசு கிறிஸ்து இந்த 12 பேரும் பத்தாதுப்பா, இந்த இஸ்ராயல் மக்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 70-72 பேரை தேர்ந்தெடுத்து உலகமெங்கும் அனுப்புகிறார். அதில் இந்த திருத்தூதர்கள் இருவர் இந்திய தேசத்தின் மண்ணை தொட்டது தான் நமக்கு கிடைத்த புண்ணியம். அந்த பர்த்தலேமியு தோமா. ஆகினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 12 திருத்தூதர்களை போல இந்த உலகத்தில் உள்ள தீய சக்திகளை ஓட்டவும் நோய் நொடியில் செத்து கொண்டிருக்கிறவர்களை எழுப்பவும் இறையாட்சி வந்துவிட்டது, அன்பின் ஆட்சி வந்துவிட்டது என்று சொல்லவும் வீட்டுக்கு ஒரு பிள்ளையை அனுப்புவீர்களாக. அது ஒரே மகனாக இருந்தாலும் சரி, ஒரே மகளாக இருந்தாலும் சரி, பரவாயில்லை. அவர்களுடைய நெஞ்சம் இயேசு கிறிஸ்துவின் பால் ஈர்க்கப்பட்டால் அனுப்புங்கள். திருத்தூதர் என்றால் அனுப்பப்பட்டவர்கள். முதலில் உங்கள் இல்லத்திலிருந்து அனுப்புங்கள். இயேசு அவர்களை பயிற்சி கொடுத்து தீய ஆவிகளை ஓட்டவும் நோய்களை குணமாக்கவும் இறை ஆட்சி விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று பறைசாற்றவும் ஒரு பெரிய தூதர்களாக திருத்தூதர்களாக உங்களுடைய பிள்ளைகளை எழுப்புவார். ஆகையினால எல்லாருக்கும் ஆசீர்வாதம். எல்லாரும் இன்னைக்கு அழைத்து அனுப்பப்பட்ட மக்களாக வாழ்வோம். ஆமென்.